எத்தனையோ பொம்மைகள் இருக்கும்போது டெடிப்பியர் மேல மட்டும் பொண்ணுங்களுக்கு ஏன் இவ்ளோ பிரியம் டெடிப்பியரா நான் இருந்தா எனப் பசங்களே இயங்கிப் பாடும் அளவுக்கு இளம் பெண்கள் மத்தியில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன டெடிப்பியர் வகை பொம்மைகள் இன்று பல டெடி பொம்மைக் கடைகள் இயங்கிக் கொண்டிருப்பதே லிட்டில் பிரின்சஸ் என்று கூறிக்கொண்டு செல்லமாக சுற்றிக்கொண்டிருக்கும் பெண்களை நம்பித்தான் இப்போதெல்லாம் ஆண்கள் தங்கள் கஷ் மற்றும் காதலிகளை இம்பிரஸ் செய்ய டெடிப்பியரை மிகப்பெரிய ஆயுதமாகவே பயன்படுத்தத் தொடங்கிட்டாங்க இதற்காகவே கடைக்கடையாக ஏறி அல்லோ அந்த கரடி பொம்மை என்ன விலை என்று கேட்டு அதிக விலையாக இருந்தாலும் பேரம் பேசி வாங்கும் அளவுக்கு தீயாக வேலை செய்கிறார்கள் ஆண்கள் எவ்வளவுதான் அலைஞ்சி திரிஞ்சி அழகான டெடியை வாங்கிக் கொடுத்தாலும் நம் இளம்பெண்கள் தரும் உத்தமம் அணைப்பும் டெடிப்பியர்க்கு மட்டும்தான் இதனாலேயே பசங்க டெடிக்கு சூனியம் வைக்கும் அளவுக்கு கடுப்பாகியிருக்காங்க எத்தனையோ பொம்மைகள் இருக்கும்போது டெடிப்பியர் மேல மட்டும் பொண்ணுங்களுக்கு ஏன் அளவு தூங்கும்போது கூட அது அணிச்சுக்கிட்டே தான் தூங்கணுமா அப்படி டெடி பியர்ல என்னதான் இருக்கோ என்று புலம்பும் அளவுக்கு நம்ம பசங்களைப் பாடாய்படுத்திக் கொண்டு இருக்கிறது இந்த கரடி பொம்மை நமக்கு என் டெடியை இவ்வளவு பிடிச்சிருக்கு என்று பல பெண்களுக்கே சந்தேகம் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்களையும் பெண்களையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிற இந்த டெடியை பெண்களுக்குப் பிடித்திருப்பதற்கு பின்னால் செம சுவாரஸ்யமா ஒரு விஷயம் இருக்கு வாருங்கள் பார்க்கலாம் புரோஜெஸ்திரான் இந்த ஹார்மோன் இது பெண்களுக்கான காதல் ஹார்மோன் இதோட வேலை என்ன தெரியுமா பெண்களுக்கு தாய்மை மற்றும் குழந்தையைச் சீராட்டும் உணர்வை ஏற்படுத்துவது அதெல்லாம் சரிதான் ஆனால் இதுக்கும் கிடைக்கும் என்ன சம்பந்தம் என்கிறீங்களா இருக்கு சம்பந்தம் இருக்கு பெண்கள் குழந்தை பெற்றுக் உற்பத்தியாகும் இந்த ஹார்மோனின் சிறப்பு குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அதிகரிக்குமாம் முக்கியமாக குழந்தையின் வடிவம்தான் இந்த சிறப்பை தூண்டுகிறது குண்டான குட்டையான கைகால்கள் ஒப்பிய மார்பம் வயிறும் சற்று பெரிய தலை மற்றும் பெரிய கண்கள் குழந்தைகளுக்கு உண்டு இந்த வடிவங்களை ரிலீசஸ்ன சொல்வாங்க இந்த வடிவங்களால் உண்டாகும் எதிர்விளைவுகள் மிகவும் வலுவானவையாக இருப்பதால் இப்படிப்பட்ட வடிவங்கள் ஒரு பொம்மையில் இருப்பதை பார்த்தாலும் கூட இந்த ஹார்மோன் பெண்ணின் உடலில் சுரக்கத் தொடங்கிவிடும் இதனால்தான் குழந்தை போன்ற வடிவில் இருக்கும் கரடி பொம்மைகளை பார்த்ததும் பெண்கள் குஷியாகி அதைத் தூக்கி சோ ஸ்வீட் என்று கொஞ்சத் தொடங்கிவிடுகிறார்கள் இந்த காரணத்தால்தான் குழந்தை வடிவில் இருக்கும் குண்டான பொம்மைகள் பெண்களிடம் அதிகம் விற்பனையாகின்றன ஒல்லியான நீண்ட வடிவில் உள்ள பொம்மைகளை பெண்கள் அதிகம் விரும்புவதில்லை மேலும் இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகம் உள்ள பெண்கள் குண்டான கொழு கன்னங்கள் இருக்கின்ற ஆண்களை விரும்பி திருமணம் செய்து கொள்வார்களாம் பெரும்பாலும் இந்த ஹார்மோன் சுரப்பு ஆண்களுக்கு இல்லாததால்தான் இந்த கரடி பொம்மை கிட்ட உணர்ச்சி வசப்பட என்ன இருக்கு என்று ஆச்சரியப்படுகிறார்கள் ஆண்களை டெடிக்கு சோனியம் வைப்பதையெல்லாம் விட்டுவிட்டு உங்கள் இணைக்கு அல்லது காதலுக்கு பிடித்த கலரில் அழகான டெடிப்பெயர் ஒன்றை வாங்கிக் கொடுங்கள்